ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் சீரம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க நான் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பக்குவத்துல நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடிய நல்லா ஷைனிங்காகவும், பெயின் போடுகு, பூச்சி வெட்டு முடி, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்லி முடியில இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளங்களையும் நீக்கி உங்க முடிய நல்லா அடர்த்தியாகவும், நல்லா லாங்காகவும், கருமையாகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் சீரம் வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் சீரம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இதை ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் பாத்தீங்கன்னா என்ன பொருள் சேர்க்க போறேன், எந்த பக்குவத்துல சேர்க்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்க்க போறேன், எந்த பக்குவத்துல சேர்க்க போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது அந்த வாழைப்பழத்தோட தோல் தான். வாழைப்பழத்தை எடுத்துட்டு நான் அதோட அந்த தோலை மட்டும் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வாட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம அந்த ஹேர் சீரத்துல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியா மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, முடியில பாத்தீங்கன்னா பிளவுபட்ட முடி, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த வாழைப்பழத்தோட அந்த தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வாழைப்பழத்தோட அந்த தோலையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த வாழைப்பழ தோலை தொடர்ந்து எடுக்கக்கூடியது என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த லெமனை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து அந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த தோல் வந்து வாழைப்பழ தோல், இந்த லெமன் தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய அந்த அருமையான சத்துக்கள் வந்து இதுல அதிகமாவே இருக்கு. இதை ஹேர்ல நம்ம அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் லெமனும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த லெமனை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அஞ்சு விதமான பொடி ஃபார்ம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொடி அப்படின்னு பாக்குறீங்களா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது செம்பருத்தி பூ பொடி தான். இந்த செம்பருத்தி பூ பொடியை நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாகவும், நல்லா லாங்காகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து முடியில இருக்கக்கூடிய அந்த முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ பொடியவும் நம்ம ரெமெடியில் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த செம்பருத்தி பூ தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப நம்ம முடி வளர்ச்சி, கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. முடியை நல்லா கருமையா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா, அதாவது கருவேப்பிலையோட அந்த பொடி வந்து நீங்க ஒரிஜினலா கிடைச்சிச்சுன்னா அந்த செம்பருத்தி பூ, கருவேப்பிலை அதெல்லாம் நீங்க தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட எடுக்கக்கூடியது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவங்க பட்டையோட அந்த பொடியை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்குடா இது லவங்க பட்டையோட பொடி எதுக்குடான்னு பாக்குறீங்களா, இது பாத்தீங்கன்னா நமக்கு முடியில இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த பட்டை பொடி வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வந்து பட்டையவும் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பட்டையை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய, பட்டை பொடியை தொடர்ந்து எடுக்கக்கூடியது செம்பருத்தி இலை பொடி தான். இந்த செம்பருத்தி இலை பொடியும் அப்படிதான் நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறது, முடியை நல்லா அடர்த்தியா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நான் செம்பருத்தி இலை பொடியவும் நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். அடுத்து இது கூட எடுக்கக்கூடியது லாஸ்ட் ஃபைனல் பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேப்பிலை பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை பொடிய நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டி முடியில பெயின் பொடுகு, பூச்சி வெட்டு முடி, இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலையோட அந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நான் வேப்பிலையோட அந்த பொடியவும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் தான், இது கூட லாஸ்டா ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கறத நம்ம கன்ஃபியூஷனா பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சு அதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய பேனல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்து வந்து காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா நான் பேன் வச்சுட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு லைட்டாக பாத்திரம் தண்ணி வந்து ஹீட் ஏறணும். ஹீட் ஏறதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக ஹீட் ஏறிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா வாழைப்பழத்து துணி வந்து வெட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முழு வாழைப்பழ துளியவும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தோட தொழியோட அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த வாழைப்பழ தொழியோட அந்த எசன்ஸ் கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் லெமனோட அந்த பீஸஸையும் அப்படியே உள்ளே சேர்த்து திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பொடிகள் என்னென்ன ஃபார்மில் சேர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடி, வேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தாராளமாக வேப்பிலையோட அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அதுவும் ஒரு 2 மினிட்ஸ், எல்லா பொருளுமே சேர்த்து சேர்த்து ஒரு 2 மினிட்ஸாக கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான ஃபார்மேஷனில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் எடுத்து வச்சுருந்தா அந்த செம்பருத்தி இலைப்பொடி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ செம்பருத்தி இலைப்பொடியவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த லவங்கப்பட்டையோட அந்த பொடி, அது நல்லா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தாலே போதும். லவங்கப்பட்டையோட அந்த பொடியை வந்து 1/2 டீஸ்பூனுக்கு அதையும் சேர்த்து நல்லா அதையும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ லவங்கப்பட்ட பொடியும் கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை பொடியவும் அடுத்து செம்பருத்தி பூ பொடியவும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலை பொடியை ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அதையும் சேர்த்து நல்லா அதையும் கொதிக்க விட்டு எடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்து லாஸ்ட்டு ஃபைனலாக இது 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ பொடியவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூ பொடியவும் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எல்லா பொடியும் சேர்ந்து 1-2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு வந்து காட்டுறேன். நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த ஹேர் சீரம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. வடிகட்டக்கூடாது, அப்படியே அந்த இதை மட்டும் நிப்பாட்டிட்டு வாழைப்பழத்தோட தொளியவும் இதையும் நிப்பாட்டிட்டு லெமனோட அந்த பீசஸையும் நிப்பாட்டிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த ஹேர் சீரம் வந்து ரெடியாகிருக்கு இல்லையா. இதை ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது கூட சேர்க்கக்கூடியது ஆல்மண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஆல்மண்ட் ஆயிலை நம்ம இது கூட சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கும் நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலையும் நம்ம ரெமெடியில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆல்மண்ட் ஆயிலை 1/2 டீஸ்பூனுக்கு இந்த மணிக்கு ஷேக் அவுட் பண்ணிங்கன்னா சுட்டு சுட்டாக விழும். ஒரு 4-5 சொட்டு இருக்கிற மணிக்கு இப்படியே ஷேக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஸ்ப்ரே பண்ணுவாங்களா அந்த பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் வந்து ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் முடியை நல்லா அருமையாக வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1/2 அன் அவர் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 அன் அவர் கழிச்சு மைல்டான ஷீயக்காயோ இல்லை ஷாம்போ போட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் 1 வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்கள் முடி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா யாராலையுமே தடுக்க முடியாமல் நல்லா அடர்த்தியாக அப்படியே கட்டுக்கடங்காமல் 4 மணிக்கு வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ஹேர் சீரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.